வணக்கம் திரைக்கலம் மற்றும் வாசகசாலையை இணைந்து வழங்கும் மாவாட்ட சினிமா நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு நிமிஷம் சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடக்கும் போன வருஷம் நடக்க வேண்டிய வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொரோனா அது வந்து நடக்கலை அது ரெண்டு மாதம் தாமதமாக இப்போ வந்து பிப்ரவரி மாதம் நடத்துகிறாங்க இன்றைக்கி தான் வந்து அதோட தோக்க விழா இன்னைக்கு தான் வந்து பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி வரையும் ஏழு நாட்கள் வந்து இந்த திரைப்பட விழா நடக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாற்பத்தி ஏழு மொழியில் ஐம்பத்தி மூணு கண்ட்ரிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அதுபோக பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கெயின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதிலலாம் வந்து ப்ரீமியரான பெஸ்ட்டு படத்தை வந்து செலக்ட் பண்ணி நமக்காக சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ படம் வந்து ஸ்க்ரீன் ஆகுது இப்போ இந்த படத்தில் வந்து எந்த படம் நல்ல படம் எந்த படம் கெட்ட படம் இல்லை எந்த படம் வந்து பார்த்தா வந்து ஜாலியாக டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிலோ ட்ராமா வந்து படம் பார்க்கணும் ரொம்ப ஸ்லோவாக போகிற படங்கள் வந்து அவங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஒவ்வொருத்தங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வந்து ரத்தம் தெரிக்கிற வந்து கமர்ஷியல் படம் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருப்பாங்க அப்போ ரசனைன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த ரசனையை வந்து வட்டமிட்டு அந்த இது தான் அப்படின்ட்டு வர கொடுக்க முடியாது இப்போது நம்ம நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் நான் டெய்லி பார்க்கக்கூடிய இருந்து சில நல்ல விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு நான் ரெண்டு படம் பார்த்தேன் அந்த ரெண்டு படங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு நான் பார்த்த முதல் திரைப்படம் டென்மார்க்கை சார்ந்த எ பர்ஃபெக்ட்லி நார்மல் ஃபேமிலி இந்த படத்தோட இயக்குனர் வந்து மேலோர் ரேமன் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் கணவன் மற்றும் மனைவி கணவன் வந்து தாமஸ் மனைவி வந்து ஷெலி அவங்களோட வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க முதல் குழந்தை வந்து கேரோலின் கேரோ அப்படின்னு பே கூப்பிடுவாங்க ரெண்டாவது குழந்தை வந்து எம்மா இப்போ ஒரு நாள் வந்து அவங்க அம்மா திடீர்னு அந்த ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா நானும் அப்பாவும் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லப்பட்ட காரணம் தான் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய எதிர்ச்சி இடுவாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து பெண்ணாக மாறணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக சில மாதங்களாக வந்து அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோருக்கும் இடையே வந்து உறவு உறவு சிக்கல் வந்து நடக்குது அவங்க வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க அப்பா இதுவரை ஒரு பெண்ணாக வந்து வாழ்ந்தது கிடையாது இப்போ தான் இன்னையிலேருந்து நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறாரு இதுவரையும் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு தகப்பனான ஒரு ஆண் சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணாக வந்து எப்படி வாழ்கிறாரு அவரை வந்து எப்படி சுற்றும் வட்டம் வந்து எப்படி ஏத்துக்கிறாங்க அப்புறம் மற்றும் குழந்தைகள் அதனால வந்து என்னென்ன சந்திக்கிறாங்க சந்திக்கிறார்கள் பற்றி தான் இந்த படம் இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் காட்டுற எம்மா தான் உண்மையான வாழ்க்கையில் இயக்குனராகிய ரேமன் அவங்க இயக்குனரோட வாழ்க்கையில் அவங்க அப்பா ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பெண்ணாக வந்து மாறுறாரு அதை வந்து சின்ன வயசில் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்றதான் வந்து இவங்க ஸ்கிரிப்ட் பண்ண வந்து பண்ணியிருப்பாங்க இப்போது இந்த எம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மொத்த படமும் போகும் இப்போ ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அவங்க அப்பா அவங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி எம்மாவை பொறுத்தவரையும் அவங்க அந்த பெண் வந்து ஒரு ஃபுட்பால் விரும்பி திரும்பி அவள் வந்து நல்லா பிளேயர் ஃபுட்பால் நல்லா விளாடுவாள் அது போக தன்னோட முழு நேரத்தையும் தன்னோட அப்பாவோட வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஆள் அது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்கில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் ஜென்ரலாக வந்து அந்த ரியல் டைம் லைஃபும் ஓடிகிட்ருக்கும் இந்த மீன்வைல் வந்து சின்ன வயசில் அவர் தான் வந்து எல்லா வீடியோவும் எடுப்பார் நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளையும் வீடியோ எடுப்பார் அந்த வீடியோவை வந்து அதை பேரலாக போயிட்டே இருக்கும் அப்போது அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறது என்னென்னா அவங்களுக்கு மொத்தம் ரெண்டே ரெண்டு ஐடென்டிட்டி தான் ஒரு ஐடென்டிட்டி தான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றது இன்னொன்று வந்து தன்னோட எல்லா நேரத்தையும் ஆணாகி அப்பா அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டியை வந்து அவள் ரொம்ப தரவாக மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கிறான் இப்போ திடீர்னு அவங்க அப்பா வந்து இப்படி சொல்லவும் நீங்கள் வந்து பெண்ணாக மாறுறீங்க ஏன் எங்களை பற்றி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்றான் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அவங்க அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இத்தனை வருஷம் ரெண்டு அதுவும் பெண் குழந்தைகளை பெற்று தான் ஒரு ஆணா வந்து இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்காரு அப்போது இனிமேல் ஒரு சீனில் வந்து சொல்லுவார் அவரோட மனைவி கிட்டே இனிமே வந்து என்னால் இதை பொறுத்துக்க முடியாது என்னை வந்து நான் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்லுவார் அப்போது வந்து இதுவரை ஆணா வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வந்து எப்படி வந்து தன்னை ஒரு பெண்ணை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நடந்துக்க போகிறாரு ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து இந்த ரெண்டு குழந்தைகள் தான் வந்து ரொம்ப உலகம் அவன் மனைவி வந்து அவர் அவரை நம்பலை அப்படின்னாலும் இந்த குழந்தைகள் வந்து அவரை வந்து ஏற்றுக்குவாங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து முக்கியமான விஷயமா வந்து நம்ம இந்த படத்தில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது எம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன வந்து இயக்குனர் அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன் பதினோரு மை வயது வரையும் வந்து தன்னோட அப்பாவை தான் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து அதில் வலி வலியுறுத்த வர்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது டெக்னிக்கல் டீட்டெயிலுக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட கேமரா வேணும் வந்து சேவரே சேடல் இது வந்து ரொம்ப வேரியேஷன் காட்டியிருப்பாங்க மெயின் ஃப்ரேமில் வந்து டே டு டே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பழைய நினைவுகள் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் பழைய நினைவுகள்லாம் கேரளினும் எமாவும் சிறு வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா பழைய வீடியோ வந்து பண்ணி வச்சிருப்பார் அதாவது ஃபுட்பால் விளாட்றது தண்ணி தெளிச்சு விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்மா பார்க்கும்போது அவளோட ஐடென்டிட்டியாக மெயினாக பார்க்கறது ஒரு ஃபுட்பால் பிளேயர் ப்ளஸ் வந்து இந்த கேமராவில் தன்னோட வந்து பதியப்பட்ட மெமரிஸ் இதை தான் வந்து அவன் மெயினாக வந்து பார்க்குறான் அப்போ அந்த வேரியேஷன் பிரச்சனை வந்து அந்த ஒளிப்பதிவு வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த லைவ்லி அந்த மேட்டரை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஒரு வேரியேஷன் வரும்போது அது வந்து சாதாரணமாக ஜென்ரலாக நம்ம மொபைலில் எடுத்த மாதிரி வீடியோ தான் இருக்கும் ஆனால் அந்த வேரியேஷன் வந்து நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியுது அது வந்து இந்த கேமராவில் அந்த டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதை தவிர்த்து நம்ம வந்து விமர்சன ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா டென்மார்க் மாதிரி வெல் எக்ஸ்போஸ்டு கண்ட்ரியில் ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணாக மாறுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் இன்னும் ச பார்க்க அதாவது விடுபட்ட வந்து கோணங்கள்னு ஒன்று இருக்குல்ல இது வந்து பெண் இயக்குனர் அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து ஒரு கோணத்தை வந்து அணுகியிருக்காங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது எம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் இப்போது இந்தியாவை தவிர்த்து வேற மற்ற வந்து நாடுகளில் இந்த மாதிரி கதைக்களம் வந்து ரொம்ப புதுசு கிடையாது இது வந்து வழக்கமாக வந்து வர்ற கதைகள் தான் இப்போ பர்டிகுலராக நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதை பார்க்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் அவங்க வந்து புரிஞ்சு கூட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கடைசியாக ஒரு ஆண் ஒரு பெண்ணாக வந்து மாறுற இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம கடைசியாக வந்து சூப்பர் டீலக்ஸில் வந்து பார்த்தோம் அதில் வந்து விஜய் சேதுபதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மும்பையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி வருவார் வரும்போது அவர் வெறும் அவர் எதிர்பார்த்து வருவார் என்னன்னா சரி குடும்பத்தை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வெறும் அவமானங்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து மீதியாக இருக்கும் இப்போது இந்த இங்கே நம்ம நாட்டில் வர்ற படங்கள் அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சம்மந்தமாக வந்து படங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கிளீஷையான ஒரு டெம்ப்ளெட்டுக்குள்ளே தான் வந்து வந்துடுது அதாவது அவங்க அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க படுற அவமானங்கள் அதை சுற்றி மட்டும்தான் வந்து கதை கதைக்களம் இருக்கும் ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து ரொம்ப நேர்மையாக வந்து எடுத்துருக்காங்க என்னென்னா அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும் அதாவது அவங்க அந்த அவங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் அது சரிதான் ஆனால் அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்கள சுற்றி வந்து அவங்க என்ன பண்ணணும் தான் வந்து ஒரு எதுவாக மாறணுமோ அதுவாக மாறிட்டாங்க அப்போது அவங்கள சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையாக அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படின்றத இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி பார்த்த முதல் திரைப்படம் ரொம்ப மனநிறைவாக இருந்தது நம்ம இப்போ அடுத்த படத்தை பற்றி பார்க்கலாம் ரெண்டாவதாக நான் இன்னைக்கு பார்த்த படம் வந்து த ஸ்லீப் பாக்கஸ் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அர்ஜென்டினாவில் வந்து ரிலீஸான படம் இந்த படத்தோட இயக்குனர் வந்து பால் ஹெர்னாண்டஸ் பால் ஹெர்னாண்டஸ் வந்து ஒரு பெண் இயக்குனர் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு ஃபேமிலியை பற்றிய கதை வந்து மீ மீ அப்படின்னு ஒரு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமாக ஒரு மேன்ஷன் இருக்குது ஒரு பெரிய பத்து பதினஞ்சு ஏக்கரில் வந்து கட்டப்பட்ட ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாக்கு நியூ இயர் நியூ வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த குடும்பம் போகுது அந்த குடும்பமாகிய மூத்த பையன் வந்து பேர் ஸர்கியோ ரெண்டாவது பையன் வந்து எமிலியோ மூணாவதாக இருக்க வந்து அந்த பெண் அத்தை அவங்க பேர் வந்து இனிஸ் ரெண்டாவது பையன் எமிலியோக்கு வந்து லூசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியும் ஆனா அப்படின்ட்டு ஒரு பொண்ணும் இருக்காங்க இப்போ லூசியாக்கும் ஆனாக்கும் இடையில் நடக்கிற உறவுச்சிக்கல் பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த படம் ப வந்து பேசுது அவங்களுக்குள்ளே வந்து என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றதும் அது வந்து கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது வந்து நீங்கள் படம் பார்த்தா தான் வந்து தெரியும் அதை வந்து ரிவீல் பண்ண முடியாது ஏன்னா சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சிரும் இது வந்து முழுக்க முழுக்க கதையை பற்றி அடுத்து வந்து நம்ம கேமராவை பற்றி நம்ம வந்து பேசியே ஆகணும் ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்டில் வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் நிறையா வந்து லாங் ஷார்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து பொதுவாகவே வந்து ஆனாக்கு வந்து அவளோட இப்போ மொபைல் எடுத்துட்டு எல்லாம் அவள் பார்க்குற இடத்துலையே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்போ ஃபோட்டோ ஜெனிக்காக வந்து நிறையா கேமராவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப பிளஸண்ட்டாக இருந்தது இந்த படத்துக்கு ஸ்லீப் ஆக்கர்ஸுங்க ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா லூசி அந்த குடும்பத்தில் அந்த எமிலியாவோட ஒய்ஃப் லூசியா தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து தூக்கத்தில் நடக்கிற நடக்கிற வியாதி இருக்கு அந்த வியாதி அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு நீங்க வந்து படம் பார்த்தா வந்து தெரியும் இதுதான் வந்து இந்த படத்தை பற்றி பேச வேண்டியது இன்னைக்கு நான் வந்து பார்த்த ரெண்டு படங்களுமே வந்து பெண் இயக்குநர்கள் படம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு அந்த ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாளைக்கு வந்து நான் நிறைய படம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த படங்களை பற்றி நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தான் ൃദിനി മാ